அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கு தொடர்பாக தின தினம் நிறைய பொய்களை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யான்னு அந்த பொய்யை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, அவன் மென்னு மென்னு போடுவான் அந்த எலும்பு எடுத்து, நம்ம மோந்து மோந்து பார்த்து இது என்ன எலும்பு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறது தேவையா? நமக்கு இது அசிங்கமாக இல்லை, இது ஒரு மாதிரி கேவலமாக இல்லை? அவன் மென்னு மென்னு துப்புவானாமா, நம்ம அதை எடுத்து மோந்து மோந்து பார்த்துட்டு போகணும். ஏன் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன பொய் என்னன்னு நம்ம அவனுக்கு முன்னாடி நம்ம போக முடியாதா? ஏன்னா அவன் குற்றவாளி, தப்பு பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், லைசன்ஸ் இல்லாமல் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கான். அப்போது அவன் மென்னு துப்புறத நம்ம எடுத்து மோந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு என்றைக்காவது முன்னாடி போக முடியுதா? இல்லை, அவன் ஒரு பொய்யை சொல்லுவான், அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த 1000 பொய்கள் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தேவையான முக்கியமாக ஒரு 4 பொய்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. இந்த 4 பொய்களில் எது முக்கியமான பொய் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரே ஒரு பொய்யை மட்டும் ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நான் எடுத்த ஒரே ஒரு பொய், அவங்க சொன்னதில் நான் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு பொய், ரொம்ப முக்கியமான பொய் என்னென்னா, அதாவது அவங்க கொடுத்த ஆதாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 5/24 கையில் பாடியை வச்சுருக்காங்க, ஓகேவா? அப்புறம் இந்த கார்த்திக் பிள்ளைங்கிறவனே அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, சிபிசிஐடிக்கு தெரியாத தகவல் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அவனே சொல்கிறான். புரியுதுங்களா? அவ்வளோ ரகசியமும் எனக்கு தெரியும், பள்ளி தரப்பில் எந்த தப்பும் இல்லை, எல்லாமே அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவனை என்ன சொல்கிறான், 5:38 இந்த பள்ளி வளாகத்திலேருந்து வாகனம் வெளியே போச்சுன்றான். எப்படி நம்ம பாப்பாவோட பாடியை தூக்கிட்டு 5:38 வெளியே போச்சுன்றான். புரியுதுங்களா? 5:38 5:40 கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கணக்குக்கு 2 எவ்வளோ ஆயிரம் போகுது. அப்போது 5:40 மெயின் கேட்டில் நிற்கிது வண்டி. இப்படி போனால் சின்ன சேலம், இப்படி போனால் கள்ளக்குறிச்சி. இப்படி கள்ளக்குறிச்சி போகணுன்னா 18 கிலோமீட்டர், இப்படி சின்ன சேலம் ஆஸ்பத்திரிக்கு போனால் 4 கிலோமீட்டர். அப்போது 5:40 வண்டி நீங்கள் நிற்கிது, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி 5:40 வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போகலான்னு யோசிக்கிறாங்க, சின்ன சேலம் பக்கம் அங்கே போயிடலான்னு போகிறாங்க. இங்கேருந்து சின்ன சேலம் போனால் 4 கிலோமீட்டர், ஒரு 5 இருக்காதா? ஒரு 5 போய் சேர்றதுக்கு தோராயமாக வச்சுக்கோங்க, ஒரு 5. இந்த டாக்டர்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த டாக்டர் முடியாதுன்றாரு. போன உடனே எப்படி திரும்பி வருவாங்க? ஒரு 5 பேச மாட்டாங்களா? சண்டை கட்ட மாட்டாங்களா? ஏன் என் பிள்ளையை சேர்த்துக்க மாட்டார், கொண்டு போடு செக் பண்ணு, பிள்ளைக்கு உயிருக்குதா இல்லையான்னு பாரு, என்ன இதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட சண்டை கட்டியிருப்பாங்களா? குறைஞ்சது ஒரு 5 ஆயிருக்காதா? எடுத்துக்கோங்க, ஒரு 5 போக 5, அங்கே பேசுகிறதுக்கு 5, 10 திரும்பி வரணும் இல்லை? அப்படியே இந்த வழியாக தான் வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்து இங்கேருந்து தான் மறுபடியும் கள்ளக்குறிச்சி போகணும், சரியா? அப்போது வரதுக்கு ஒரு 5 தோராயமாக, ஒரு 5 கூட ஆகாதா? ஒரு 15 போச்சா? அப்போ டைம் என்னாச்சு? 5:55 எங்கே பள்ளிக்கூடத்துலையே 55, திரும்ப இங்கேருந்து தான் கள்ளக்குறிச்சி போகணும். இங்கே 55 6:05 எப்படி பிணவரையில் போக முடியும்? பிணவரைன்னா என்ன? இது உயிர் இருக்குதா இல்லையா, இது யார், எங்கேருந்து வந்தது, எப்படி அடிபட்டது, இந்த ஆய்வெல்லாம் பண்ணி முடித்து அப்புறம் கடைசியாக போக வேண்டிய இடம் தான் பிணவரை, சரியா? இங்கே 5:55 இங்கே ஆஸ்பத்திரிக்கு போகலை, 5:55 பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தான் நிற்கிது வண்டி. இடையில 10 இருக்குது, அந்த 10 என்னவெல்லாம் நடந்திருக்குதுன்னு நீங்கள் கணக்கு போடுங்க, என்னவெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். 5:55 வண்டி அப்படியே கள்ளக்குறிச்சி நோக்கி பயணிக்குது. கள்ளக்குறிச்சிக்கு எத்தனை கிலோமீட்டரு? அங்கேருந்து 18 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர் போனால் தான் கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரி. 18 கிலோமீட்டருக்கு 10 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இடையில ஒரு டிரைவர் வேறு மாற்றிருக்காங்க. முதல்ல ரவிக்குமார் தான் வண்டி ஓட்டினாராம், அதுக்கப்புறம் தான் டிரைவர் வந்து நான் ஓட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து வண்டியை வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? அவர் ஸ்கூட்டியில் வராரு. ஸ்கூட்டி என்ன வேகத்தில் வரும்? ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் வருமா? இங்கே இருக்கிறதே 10 தாங்க, ஆனால் 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். 10 18 கிலோமீட்டர் போய் இடையில் அந்த ஸ்கூட்டியில் வந்து டிரைவர் வண்டியை வாங்கிட்டு ஓட்ட இவர் அதிலிருந்து அது என்ன சொல்கிறாரு? அங்கே இருக்கிற போலீஸ்காரரு இங்கே அவசர அவசரமாக தூக்கிட்டு ஓடுறாங்க,
அப்போ வந்துட்டு நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு போலீஸ்காரர் கூப்பிட்டாராம். அப்படியான போலீஸை நான் இது வரைக்கும் பார்க்கலைங்க. அவசர அவசரமாக இப்போ தாங்க புள்ள விழுந்துச்சுன்னு அங்கே காப்பாற்ற தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு போயிட்டுருக்கிற வழியிலேயே, பாதி வழியிலேயே போலீஸ்காரர் வண்டியை நிறுத்தி புள்ள செத்துருச்சா வா வா நீ விசாரணைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவரும் சேர்ந்தானுங்க வருவார், வாயா கொண்டு போய் பார்க்கலாம் காப்பாற்றலாம். அவரும் சேர்ந்தானே வருவார், இல்லைன்னா போயா கொண்டு போய் சீக்கிரம் காப்பாற்றியா நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொன்னாராம், ரவிக்குமார் எது கூப்பிட்டாராம் போலீஸ்காரர், நீ டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போட்டோம், நீ வா விசாரணை இருக்குது, நீ வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் காலங்காத்தால். அப்போ தான் அடிபட்டதை பார்க்குறாங்க, தூக்குறாங்க, ஓடுறாங்க, இடையில விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாராம். என்ன ஒரு பொய்ய, நீங்கள் கணக்கு பாருங்கள், வெறும் 10 நிமிஷத்தில் 18 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும், இடையில ஒரு டிரைவரை மாற்றணும், அந்த டிரைவரும் ஸ்கூட்டியில் வராரு, ஸ்கூட்டியில் வந்து தான் வண்டியை மாற்றுறாரு, அவ்வளோ வேகத்தில் வராரு, இவரும் அந்த வேகத்தில் போயிட்டுருக்காரு. அத்தனையும் நடந்தது 10 நிமிஷத்தில், வெறும் 10 நிமிஷத்தில் 18 கிலோமீட்டர் பயணம், இடையில ஒரு டிரைவர் சேஞ்சிங்க, அதுக்கப்புறம் டாக்டர் கொண்டு போய் பார்த்து, அதாவது அங்கேருந்து பாடி இறக்கணுமில்ல, பாடி இறக்கி இந்த மாதிரி புள்ள உளுந்து போயிட்டா பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நர்ஸுகள்லாம் அவசர அவசரமாக தூக்கிட்டு வந்து அந்த அவசர சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவசரமாக போனால் என்ன ஆச்சு, உயிர் இருக்குதா இல்லையா தொட்டு பார்ப்பாங்க, மூச்சு வருமா வராதா செக் பண்ணுவாங்கள்ல, அமுத்தி பார்ப்பாங்க, அந்த சிபிஆர்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் ஆக்சிஜன்லாம் மாட்டி பார்ப்பாங்க, உயிர் வருதா வருதான்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி அங்கே இருக்கிற டாக்டரும் செக் பண்ணி, அப்புறமா இது யார், இந்த புள்ளை எங்கே தூக்கிட்டு வந்தீங்க, யாரோட புள்ள, எப்படி ஆச்சு இந்த புள்ள, எப்படி இந்த நிலைமைக்கு ஆனால், யார் கொன்னது அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பார்ல டாக்டர். வந்த உடனே கொண்டு போய் அப்படியே பிணவறையில் போட்டு அப்படின்னு சொல்லுவாரா, எப்படி போகும் பிணவறைக்கு எப்படி போகும், யாராவது முன்ன பின்ன பிணவறைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், இல்லைன்னா யாராவது பிணவறைக்கு போன அனுபவம் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், இந்த டைமு வெறும் 10 நிமிஷத்தில் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் ஒரு டவுனுக்குள்ளே இருக்கிற ஆஸ்பத்திரியில் இடையில ஒரு டிரைவர் வேறு சேஞ்ச் பண்ணி அங்கே போய் டாக்டரை பார்த்து அவர் எல்லாத்தையும் முடித்து, இது அதாவது இந்த உடம்பில் உயிர் இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டால் தானே அந்த உடம்பு அங்கே போகும் எங்கள் பிணவரைக்கு, டாக்டர் முழுசாக ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும்ல, இது நான் தேடி பார்த்தேன் எங்கேயும் உயிர் இல்லை, உடம்பில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துல கூட உயிர் இல்லை, உயிரை காணோம், அதனால் இதை பிணவரையில் போட்டுருங்க அப்படின்னு இவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்ல. இதெல்லாம் 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்களா, 10 நிமிஷத்தில் இதெல்லாம் நடந்துருச்சுன்னு நம்புறீங்களா? இதை விட வேறு என்ன ஆதாரம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் கேட்குறேன், இதை விட உங்களுக்கு வேறு என்ன ஆதாரம் தேவைப்படுது, இந்த ஒரு பொய் போதாதா, ஒரு ஒரு பொய் போதாதா, முடியலையா? ஆமாம், மென்று மென்று துப்புவான், நம்ம அதை எடுத்து மோந்து மோந்து பார்த்துக்கிட்டு பின்னாடியே போகணும்.